எல்லாருக்கும் வணக்கம். தெலுங்குல போய் நம்ம பணம் டப்பாகி போகிறப்போ அந்த மேடையில் ரொம்ப தைரியமாக ஒரு கெஸ்ட் மாதிரி அங்கே போவோம். மேடையில் நின்று ரொம்ப தைரியமாக தெலுங்கு சரியாக வருதோ வரலையோ மைக்கை பிடிச்சி இக்கட ரோசில் சால சத்தசம் அப்படின்னு பேசிடுவோம் தைரியமாக. அதை நான் ஹீரோட்ட சொன்னேன், நான் தப்பு தப்பாக தெலுங்கு பேசுகிறத விட நீங்கள் அழகாக தமிழ் பேசுகிறீங்க. உங்களை கூட ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஊரில் போய், அதாவது சிட்டியில் இல்லை ஒரு வில்லேஜில் போய் நெக்ஸ்ட் யாரோட படம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் தெலுங்கில் வந்து அல்லு அர்ஜுனுங்கிற ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரி அப்படி தொடங்கினேன்னா, சார் டான்ஸு சூப்பராக ஆடுவார் சார், நான் அவர் ஃபேன் சார் சொல்லிட்டு அப்படி ஒரு பெரிய கிரேஸ் ஆல்ரெடி இருக்குது. நான் அந்த கிரேஸை வந்து பல மடங்கு தூக்கிட்டு போகிறதுக்கான முயற்சி கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதை ஃபஸ்ட்டு கெடுக்காமல் இருக்கணும். அந்த தகுதியோடு தான் நீங்கள் வர்றீங்க இங்கே. முதல்ல வரும்போதே நான் அவனுடைய படங்களில் பார்த்தவங்க சொல்கிறது எல்லாமே முதல்ல என்ன சொல்லிடுவாங்கன்னா, சார் டான்ஸு சூப்பராக ஆடுவார் சார், இந்த படத்தில் அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கா சார்னு கேட்பாங்க. ஞானவேல் என்ன பேசும்போது பருத்தி வீரன்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. எனக்கு வந்து அந்த படம் பார்த்துட்டு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படம் அந்த எடுத்ததுக்காக ஞானவேலனை லைஃப் லாங் வந்து பெருமைப்படலாம். அப்படி ஒரு கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு படம். இந்த படத்தை எந்த மாதிரி படம்னா இப்போயே எந்த டியூனிங்கை நான் சொல்ல இப்போயே சொல்ல விரும்பலை. இன்னும் டைட்டில் கூட இந்த படத்துக்கு வைக்கல, ஆனால் டைட்டில் தவிர்த்து மற்ற எல்லாமே முடிஞ்சிச்சு. சமீபத்தில் இந்த படம் இம்மிடியேட் படமாக நாங்கள் பண்ண வேண்டிய படம் சரியான வார்டுன்னு சொல்லி அவங்களுடைய படம் மிகப்பெரிய ஹிட்டு, நினச்சி பார்க்காத ஒரு ஹிட்டு. ஆனால் அதுக்கான உழைப்பு எல்லாமே அவங்க அந்த படத்தில் ஒன்லி அல்லு அர்ஜுன் அந்த ஹீரோ வந்து மொத்த படத்தையும் ஹோல்ட் பண்ணியிருப்பார். அப்படி ஒரு ஹிட்டுக்கு பிறகு ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த படம் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. நான் கூட இடையில வந்து நினச்சேன், வந்து கதையில் ஏதாவது சின்ன டவுட் இருக்குமா, அதனால தான் தள்ளி போகிறாங்களா சொல்லிட்டு சமீபத்தில் அல்லு அரவிந்த் சார் இங்கே மீட் பண்ணி, சார் வந்து வேணும்னா கதையை வேணுமா மாற்றினா மாற்றிக்கலாம் சார், நான் வந்து சமீபத்தில் ஒரு கதை வந்து பெரிய ரைட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், வேணுமா அந்த கதை கேட்க சொல்லுங்கள், எனக்கு அவரோட படம் பண்ணணுன்னு கண்டிப்பாக விருப்பம் இருக்குது. ஏன்னா சண்டைக்கோழியிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சண்டைக்கோழியே அவங்க பண்ண வேண்டிய படம் அப்போ மிஸ் ஆச்சு. சொன்னோடனே சார் நான் தம்பிகிட்ட நம்ம பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டு டைரக்டர் கேட்டார், இந்த மாதிரி கதையில் ஏதாவது மாற்றம் பண்ணணுன்னா வேறு ஏதாவது கதை பண்ணிக்கலாமான்னு கேட்டார். சொல்ல ஆரம்பிக்கிறப்பே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம், இல்லை இல்லை இந்த படம் தான் நான் தமிழுக்கு வந்து கண்டிப்பாக என்ட்ரி ஆகக்கூடிய முக்கியமான படம், அதனால் வேறு கதையே வேணான்னு சொல்லிட்டாராம். ஞானவேலன்ட்டையும் நான் வந்து அதே நேரத்தில் இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் கதை ஏதாவது மாற்றணும்னு சொன்னோன்னே அவரும் சொன்னார், இந்த படம் பண்ணால் நான் வந்து எனக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ரொம்ப அதை பற்றி கதை பற்றியே ரொம்ப பில்டப் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். ஒரு கதை அமைஞ்சிருக்கு, எனக்கும் அது வந்து முக்கியமான படமாக வரும்னு நம்புகிறேன். முழுமையாக அதில் தான் இருக்க போகிறோம். ஒரு பெரிய பொறுப்பு. என்ன பொறுப்புன்னா, அவங்க சினிமாவுக்கு வந்து 17-18 படம் அவங்க பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் எந்த படத்தையுமே அல்லு அரவிந்த் சார் வந்து டப் பண்ணாமல் அவரை கரெக்டாக அங்கே லான்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொறுப்போடு அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. இப்போது ஸ்டுடியோ கிரீன் ஞானவேலன கையிலையும் என்கிட்டையும் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேருமே இந்த 10 வருஷமாக தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதையும் ஒரு படங்கள் பண்ணுறதுலையும் ஸ்டுடியோ கிரீன் திருப்பதி பிரதர்ஸ் இப்படி கண்டினியூவாக வரும். ரெண்டு பேனருக்கும் அவ்வளோ பெரிய மரியாதை நீங்கள் கொடுத்தீங்க, அதை வளர்த்து விட்டதில் மிக முக்கியமான பங்கு பத்திரிகையாளர்களுக்கும் உண்டு. எங்கள் நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு, கண்டிப்பாக நாங்கள் அதை சிறப்பாக செஞ்சு முடிப்போம். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நல்ல ஹீரோஸ், ரெண்டு ஹீரோஸ் வந்து சூர்யா சார் கார்த்தி சார், அவங்கள வந்து ஸ்டுடியோ கிரீனோட சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. சிவகுமார் சார் எங்களுக்கு வந்து அவங்க நான் முத ஆனந்த கதையை வந்து அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். எனக்கு எப்பயுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க. எப்படி ஒரு சினிமாவில் இருந்தாலுமே ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு மனுஷனாக ஒரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக நான் நினைக்கிறது அவங்கள தான் எப்பயுமே. அவங்களும் இந்த விழாவுக்கு வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் எப்பயுமே புதியவர்களை வரவேற்கிறதுலையும் ஆதரிக்கிறதுலையும் நம்மளுக்கு எப்பயுமே அந்த பண்பும் அந்த அன்பும் எப்பயுமே நமக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க முத தமிழ் சினிமாவில் இங்கே ஒரு பெரிய ஹீரோவாக, அங்கே மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தாலுமே, மிகப்பெரிய குடும்பத்துடைய பேக்ட்ராப்பில் வந்தாலும், மியூசிக் டைரக்டரோ ஒரு டைரக்டரோ அவரோட வேலை பார்த்த யாரை சந்தித்தாலும் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, அவங்க ஒப்படைச்சா ஒரு கதையை கேட்டுட்டு முழுக்க முழுக்க இருப்பாங்க.
எந்த நேரமும் அதை பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நானும் இன்வால்மெண்ட்டோடு அந்த படத்தில் இருக்கணுமேங்கிற ஒரு பெரிய பொறுப்பு எனக்கும் இப்போ இருந்தே இருக்குது. ஒரு நானும் அவங்க அப்பாகிட்டையும் அவர்கிட்டையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், மிக சரியான ஒரு வேலை செஞ்சு முடிக்கணுங்கிற ஆர்வத்தோடு தான் இதை தொடங்குகிறோம். முதல்ல சண்டைக்கோழி 2 அது இமீடியட்டாக தொடங்குகிறேன். அதுக்கு பிறகு இமீடியட்டாக வந்து தமிழ் தெலுங்கு இந்த அல்லு அர்ஜுன் கூட இந்த பண்ணுற இந்த படம் ஸ்டுடியோ க்ரீனில், அதுக்கான டைட்டில் மற்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்தில் உங்களோட பகிர்ந்துக்குவோம். நன்றி, வணக்கம்.